ஒவேசி மாதிரியான ஆட்கள் பாஜக பி டீம் சொல்றாங்களா, அதை நீங்க அக்செப்ட் பண்ணி? அதுல எல்லாம் இந்த பி டீம் சி டீம் அப்படிலாம் சொல்லி ஒரு தலைவர் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்கிறாரு, அவரை அசிங்கப்படுத்திடக்கூடாது. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னோம்னா, பாஜக நெஞ்சில குத்துது, ஆனா மதச்சார்பின்மை பேசக்கூடிய முஸ்லீம்களை வாக்காளர்களாக மட்டுமே பாவித்து முதுகில் குத்துகிறார்கள் அப்படிங்கிற அவருடைய அந்த பிரச்சாரம் வட இந்தியாவில் எடுபட்டுடுச்சு. பீகார்ல வந்து அவருக்கு ஒரு 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வந்தாங்க. என்னன்னு விசாரிச்சு பார்த்தோம்னா தெரியுது, அந்த பகுதிகளில் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, ஆரம்ப பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஆசிரியர்கள் இல்லை, பேருந்து வசதி இல்லை, ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 பேருந்து தான் வருது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த முஸ்லீம்களை வந்து மதச்சார்பற்ற கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வைத்திருக்கிறார்கள், இது என்ன நியாயம் கேட்குறாரு. அது அந்த மக்கள் எடுபட்டுடுச்சு. வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட்கள் 34 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, இன்னும் முஸ்லீம்கள் கைதி சாத்தானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நந்தி கிராமத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அந்த மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி ஏற்படும்.